அஇஅதிமுகவினுடைய அடுத்த அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது. எடப்பாடி கே பழனிசாமி தற்பொழுது அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார். அஇஅதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி தான் வர வேண்டும் என்ற அஇஅதிமுக தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களினுடைய இந்த கோரிக்கையானது தற்பொழுது நிறைவேறியிருக்கிறது. மிக கடுமையான சட்ட போராட்டங்களை எல்லாம் தாண்டி தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக இருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம் என்று பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களை எல்லாம் தாண்டி கடை கோடி தொண்டனும் கூட அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பிற்கு வரலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தற்பொழுது பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திகழ்ந்து கொண்டிருப்பதாக ஒட்டுமொத்த அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களும் உற்சாக மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அஇஅதிமுகவினுடைய தலைமைக் கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் தற்பொழுது அஇஅதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்கள் தற்போதைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தற்பொழுது அங்கே கூடியிருக்கிறார்கள். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருந்த முன்னாள் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் திரு நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் இணைந்து தற்பொழுது இந்த வெற்றி பெற்றதுக்கான அந்த சான்றிதழ்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தற்பொழுது தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவிற்கு ஒற்றை தலைமை வேண்டும் என்று கடந்த 1 ஆண்டு காலமாக 1.5 கோடி தொண்டர்களுடைய அந்த கோரிக்கை இருந்து வந்தது. அந்த கோரிக்கை தற்பொழுது சட்ட வடிவம் பெற்றிருக்கிறது. சட்ட போராட்டங்களை எல்லாம் கடந்து அஇஅதிமுகவினுடைய ஒற்றை நம்பிக்கையாக உருவெடுத்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. ஆட்சியில் என்னதான் முதல்வராக ஸ்டாலின் இருந்தாலும், ஆட்சியில் என்னதான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும், அந்த ஆளுங்கட்சியையே நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய இடத்தில் ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கும் எடப்பாடி கே பழனிசாமி தற்பொழுது ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரமாக அஇஅதிமுகவினுடைய உச்சபட்ச பதவியான பொதுச் செயலாளர் பதவியில் தற்பொழுது இருந்திருக்கிறார். எடப்பாடி கே பழனிசாமியினுடைய இந்த வெற்றி ஒவ்வொரு கடை கோடி தொண்டருக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் ஒட்டுமொத்த அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களும் உற்சாக வெள்ளத்தில் தங்களுடைய மகிழ்ச்சியை தமிழகம் முழுக்க கொண்டாடி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் அப்படிங்கிறதுக்கான அந்த அட்டாட்சியாக அந்த உறுதி பத்திரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தான் உயர்நீதிமன்றம் மாபெரும் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட ஜூலை 11 தேதி கடந்த 2022 ஜூலை 11 நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் எல்லாம் செல்லும் அப்படிங்கிற அந்த அடிப்படையோடு மட்டுமில்லாமல் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிகள்லாம் தொடர்ந்திருந்த அந்த வழக்கிலையும் தற்பொழுது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் ஒற்றை நம்பிக்கையாக அஇஅதிமுகவினுடைய உச்சபட்ச பொதுச் செயலாளர் பதவியை அலங்கரிக்க இந்த நொடி முதல் தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் விஜய் ஜெயலலிதா ஆகியோருடைய வழியில் இராணுவ கட்டுக்கோப்போடு அஇஅதிமுக என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல தற்பொழுது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. இதன் மூலமாக அஇஅதிமுகவினுடைய அடுத்த அத்தியாயமானது தொடங்கி இருக்கிறது. இதில் மிக முக்கியமான சில அரசியல் நுணுக்கங்களையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, அஇஅதிமுக அப்படிங்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது கடை கோடி தொண்டர்கள் மட்டும்தான். தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது கடை கோடியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. மற்ற எந்த கட்சிகளிலும் இல்லாத ஜனநாயகம் அஇஅதிமுகவில்
பாடல்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபணமாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அஇஅதிமுகவில் ஒரு கிளைக்கழக செயலாளராக, ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு கிளைக்கழக செயலாளரும் கூட அஇஅதிமுகங்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய உச்சபட்ச உயர் பதவியான பொதுச் செயலாளர் பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையையும் விதைத்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. தான் செல்லக்கூடிய எந்த பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, மேடைகளாக இருந்தாலும் சரி, அங்கு எல்லாமுமே என்னை போல எத்தனையோ பழனிசாமிகள் இங்கிருக்கிறான், நாளைக்கு எனக்கு பிறகு யார் வேண்டுமானாலும் இந்த பதவிக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதற்கு அச்சாரமாக தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை சட்ட போராட்டத்தினுடைய அடிப்படையில் அவர் வென்றெடுத்திருக்கிறார். இது வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அஇஅதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டர்கள், இந்த கோரிக்கையை எழுப்பிய கடைக்கோடி தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் ஒட்டுமொத்த அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் மாளிகையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அஇஅதிமுகவினுடைய அந்த பொதுக்குழுவுக்கு பிறகு அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எப்பொழுது தேர்வு செய்யப்படுவார் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பரவி கிடந்தது. அதற்கான விடை தற்பொழுது கிடைத்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைமையாக அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தான் எங்களுக்கு வேண்டும், அவர் தான் வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுப்பி அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களும் அஇஅதிமுகவின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி வந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து சொல்லி பொதுச் செயலாளர் அறிவிப்பு எப்ப சார் வரும்? டிபிஎஸ் சார், பொதுச் செயலாளர் அறிவிப்பு எப்ப வரும்? அறிவிச்சாச்சு. பொதுச் செயலாளர் கட்சிக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர், தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆணையாளர் இன்றைய தினம் தேர்தல் நடத்தும் அலுவலர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவு பெற்று முடிவை இப்பொழுது அறிவித்து விட்டார். இந்த நொடியிலிருந்து நீங்க தான் கட்சியோட பொதுச் செயலாளர். இந்த நொடியிலிருந்து நீங்க தான் கட்சியோட பொதுச் செயலாளர். அவர் அதிமுக ஆணையாளர் வெற்றி பெற்ற அறிவித்ததிலிருந்து பொதுச் செயலாளராக ஒருமனதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும். வாழ்த்துக்கள் சார். ஓகே சார், ஒரு மறுபடியும் ஹையர் அப்பீல் போறாரு சார். ஓகே சார், ஹையர் அப்பீல் போறாரு. பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக செய்தியாளர்கள்லாம் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வந்து தங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருந்ததற்கு ஒட்டுமொத்த அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய நன்றியை அவர் தெரிவித்திருக்கிறாரு. ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி வர வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வைத்த ஒட்டுமொத்த அஇஅதிமுக தொண்டர்களுக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. வெற்றி சான்றிதழை வாங்கி விட்டேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியையும் அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறாரு. பொதுச் செயலாளராக என்னை தேர்வு செய்த அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படிங்கிறதையும் எடப்பாடி கே பழனிசாமி ரொம்ப மகிழ்ச்சியாகவே தற்பொழுது தெரிவித்த அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் எம்ஜிஆர் மாளிகையில் குவிந்து தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை குவித்து கொண்டிருக்கிறார்கள்.
அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஓராண்டு காலமாக ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி வர வேண்டும் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி இந்த கார்டு வாங்கி வச்சிருக்கிற அஇஅதிமுக உறுப்பினர் அட்டை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிமுகவினுடைய தொண்டர்களும் தங்களுடைய கருத்தாக முன்வைத்துக் கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு நடந்த பல்வேறு நடவடிக்கைகள் அஇஅதிமுகவினுடைய இந்த ஒற்றை தலைமை குறித்து ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் விவாத பொருளாக மாறிச்சு. கடந்த ஓராண்டு காலமாக எல்லா ஊடகங்கள்லையும் பேசு பொருளாக இருந்தது இந்த அஇஅதிமுகவினுடைய ஒற்றை தலைமை விவகாரம் தான். ஒட்டுமொத்தமாக எந்த இடத்துக்கு எடப்பாடி கே பழனிசாமி வந்து பொதுக்கூட்டத்துக்கோ இல்லை பிரச்சாரங்களுக்கோ எங்கு சென்றாலும் அவர் இதை வந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருந்தார். ஊடகங்களுக்கெல்லாம் எங்களுடைய கட்சியினுடைய செய்தி தான் வந்து தீனி போட்டுச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவு வந்திருக்கிறது. அதுவும் அஇஅதிமுக தொண்டர்கள் மனதார நினைத்த அந்த முடிவு கிடைத்திருக்கிறது. ஒற்றை தலைமையாக மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்திலையும் மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய இடத்திலும் தற்பொழுது அதற்கு நிகராக தாயை இழந்த அஇஅதிமுகவுக்கு தலைமகனாக இராணுவ கட்டுக்கோப்போடு கட்சியை வழி நடத்தி செல்ல எங்களுடைய இடைக்கால பொதுச்செயலராக இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி தற்பொழுது எங்களுடைய பொதுச்செயலாளராக ஆகிவிட்டார். எங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்கிற அந்த எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் எம்ஜிஆர் மாளிகை முழுக்க ஒலித்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி கே பழனிசாமி வாழ்க, பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிற அந்த கோஷங்கள் தான் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு ராயப்பேட்டையை அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு தற்பொழுது அங்க அந்த கோஷமானது எழுந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து நேரடியாக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து எடப்பாடி கே பழனிசாமி பொதுச்செயலாளராக அந்த வெற்றி பெற்ற அந்த சான்றிதழை வாங்குவதற்காக வந்திருந்தார். அதற்கு முன்னதாக இந்த சான்றிதழை வாங்க போறதுக்கு முன்னதாக மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த திருவுருவச் சிலைகளுக்கு மலர் தூவி அவர் வந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். ஆசீர்வாதத்தையெல்லாம் வாங்கிட்டு உள்ள போய் அங்க வந்து தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் அந்த வெற்றி சான்றிதழை கொடுக்க அவர் வந்து வாங்கி கொண்டாரு. வாங்கின உடனே அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காகவும் அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றதுக்காகவும் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் இன்னால் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே குவிஞ்சிருக்கிறாங்க. வெளியில எம்ஜிஆர் மாளிகை முழுக்க தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களின் உற்சாக பெருவெள்ளம் தான் அங்கே வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை இனி பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாகியிருக்கு.